மூணு பாயிண்ட்டும் ஃபீல்டில் இருக்குது பாயிண்ட் ஏ பிசி இது எல்லாமே இந்த கோஆர்டினேட் வந்து மீட்டரில் கொடுத்துருக்காக இந்த சைடு மூணுமே மீட்டரில் கொடுத்துருக்காக ஃபைண்ட் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் டெல்டா விபிஏ இ இந்த ரெண்டு பாயிண்ட்டோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும் அது விபி மைனஸ் விஏ அடுத்து விசி மைனஸ் விபி அடுத்து விசி மைனஸ் சி விசி மைனஸ் விஏ அதாவது இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அவ்வளோது இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு பொட்டன்ஷியல் எவ்வளவு வளருது அடுத்து இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வருது அப்படின்னு கேட்டுருக்காங்க ரைட் பொட்டன்ஷியல் டிஃபரென்ஸ் கேட்டிருக்கானாவே நமக்கு என்ன வேணும் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துருக்காக பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க டிஸ்டன்ஸ் கண்டிப்பாக வேணும் அதை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் சொல்யூஷனை பாருங்கள் ஃபஸ்ட்டு பொட்டன்ஷியல் டிஃபரென்ஸ் இந்த பாருங்கள் ஏக்கும் பிக்கும் இடையில என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் பொட்டன்ஷியல் டிஃபரென்ஸ்னாவே ஒர்க்டன் தான் ஒரு சார்ஜ் பா இங்க ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்குவோம் இதனா இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட்டாக நான் மூவ் பண்ணால் இது எவ்வளவு எகெயின்ஸ்டாக மூவ் பண்ணுறதுக்கு எவ்வளவு ஒர்க் தேவையோ அதை தான் நான் பொட்டன்ஷியல்னு சொல்கிறேன் இஸ் இட் ரைட் அப்போ நான் இங்கேருந்து இங்கே மூவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோமே இங்கே பொட்டன்ஷியல் டிஃபரென்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கா இல்லை ஏன்னா இக்கியூ பொட்டன்ஷியல் சர்ஃபீஸ்ன்னு சொல்லுவோமா இங்கே என்ன பொட்டன்ஷியல் இருக்கோ அதுதான் இங்கேயும் இருக்கும் அதான் இக்கி பொட்டன்ஷியல் சர்ஃபீஸ் இதுக்கு நான் இது இந்த மாதிரி அதாவது எப்பவுமே எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பர்பண்டிகுலராக மூவ் பண்ணால் இங்கே பொடன்ஷியலை தான் ஜீரோ தான் ஏன்னா இங்கே என்ன பொட்டன்ஷியல் இருக்கோ ஏன்னா யூனிஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுவே நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருந்தால் இங்கே பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் யூனிஃபார்ம் எலெக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படிங்கிறதுனால இப்படி மூவ் பண்ணும்போது எக்காரணத்தை கொண்டு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்காது எப்போ மட்டும்தான் தான் இருக்கும் எந்த கேஸில் மட்டும்தான் இருக்கும் ஸ்பெஷல் கேஸ் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருந்தால் மட்டும்தான் இப்படி மூவ் பண்ணும்போது பொட்டன்ஷியல் இருக்கும் அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் எந்தவித பொட்டன்ஷியும் இல்லை அதை தான் நம்ம சொல்லியிருக்கோம் நோ ஒர்க் இஸ் டன் இன் மூவிங் ஏ யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் ஃப்ரம் ஏ டு பி பிகாஸ் த டிஸ்ப்ளேஸ்மெண்ட் ஆஃப் இஸ் பெர் டு த எலக்ட்ரிக் ஃபீல்ட் தஸ் த பாயிண்ட் ஏ அண்ட் பி ஆர் அட் த சேம் பொடன்ஷியல் டெல்டா வி பி இஸ் டு ஜீரோ செகண்ட் கேஸ் என்ன சிக்கும் பிக்கும் பார்க்கணும் இங்கே கண்டிப்பாக ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும் ஏன்னா இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கே தான் ஜென்ரேட் ஆகுதுன்னா இங்கே கொஞ்சம் கூட இருக்கும் இங்கே கொஞ்சம் குறைச்சிருக்கும் அப்போ இதோட டிஃபரன்ஸ் தான் என்னது potential difference you are looking at the work done by the from here to here from here to here is a little against the direction of work done by the electric field a positive charge moving from b to c in the direction of the electric field பிஎக்காட்டும் அது குறைச்ச தான் இருக்குன்னு சொல்லியாச்சு அப்போ இசி கோட்டு நெகட்டிவ் கிரேடியன் பொட்டன்ஷியல் கிரேடியன் அப்போ பொட்டன்ஷியல் கிரேடியன் நான் என்ன நோட் பண்ணியாச்சு நோட் பண்ணதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ தெரியும் ஏன்னா பொட்டன்ஷியல் தான் நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ தெரியும் இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு டிஸ்டன்ஸ் சப்பார்ட் எவ்வளவுங்கிறத பார்க்கணும் எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ வந்து த்ரீ ஹண்ட்ரட் டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தா இந்த சைடு கிராஃப்ல இங்கேருந்து இங்கே பார்த்தா ஃபோர் யூனிட்ஸ் இருக்கு இங்கேருந்து இங்கே பார்த்தா

பொட்டன்ஷியல் பி கிட்ட என்ன பொட்டன்ஷியல் இருக்கோ அதான் பொட்டன்ஷியல் ஏகிட்டையும் இருக்க போகுது அப்போ நான் என்ன எழுதிக்கலாம் விபி இஸ் ஈக்குவல் டு விஏ அப்படின்னு எழுதலாம் விபிஇஸ் ஈக்குவல் டு விஏனா இதை நான் எப்படி எழுதுவேன் விசி மனஸ் என்ன எழுத போகிறேன் அப்போ விஏக்கு பதில் நான் எழுதலாம் விசி மைனஸ் விபி விசி மைனஸ் விபி தான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம்ல அது அவ்வளவு மைனஸ் டூ ஒன் டபுள் ஜீரோ ஒல்ட்டு எஸ் இப்போ நம்ம கொடுத்த மூணு கண்டிஷனையுமே ஈஸியாக பொட்டன்ஷியல் கண்டுபிடிச்சாச்சு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இங்கே இங்கேருந்து இங்கே போகும்போது இப்பெண்டிகுலராக போகும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோ தான் எப்போ யூனிஃபார்ம் எக்ட்ரிக் ஃபீல்டில் இதுவே நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருந்தால் தர் இஸ் அ பொடன்ஷியல் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்